மணிப்பூரில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை ராகுல்காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மணிப்பூரில் பெரும்பான்மை மிக்க மைதேயி சமூகத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு குகி பழங்குடி இன மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டு கடந்த மே மாதம் 1ஆம் தேதி முதல் கலவரம் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி மணிப்பூர் சென்றுள்ளார். எனினும் சுராசன்பூருக்கு செல்ல முயன்ற அவரை பிஷ்ணுபூரில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து இம்பால் சென்று ராகுல்காந்தி நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி நிலவ முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மணிப்பூரில்தான் தடுத்து நிறுத்த வைக்கப்பட்ட தொடர்பான வீடியோவை தனது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், மணிப்பூரில் அனைத்து சகோதர சகோதரிகளின் குரல்களை கேட்க வந்ததாகவும் அனைத்து சமுதாய மக்களும் மிகுந்த அன்புடன் வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார். தன்னை அரசு தடுத்து நிறுத்தியது மிகவும் துரதிருஷ்டவசமானது என கூறியுள்ள ராகுல்காந்தி, அமைதி மட்டுமே நமது முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்களை போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் வீசி கலைத்தனர். சுமார் 60 நாட்களாக வன்முறை நீடித்து வரும் மணிப்பூரில் கலவரத்தை கட்டுப்படுத்த துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ள போதிலும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் மத்திய மாநில அரசுகள் திணறி வருகின்றன. இந்த சூழலில் 2 நாள் பயணமாக நேற்று ராகுல்காந்தி மணிப்பூர் வந்தார். இம்பாலில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை அவர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த நிலையில் அங்குள்ள பாஜக பிராந்திய அலுவலகம் அருகே ஏராளமானோர் திரண்டனர். இதனையடுத்து அவர்களை கலைக்க போலீசார் கண் இப்புகை குண்டுகளை வீசியதால் அப்பகுதியே போர்க்களமாக காட்சியளித்தது. இதனிடையே அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு நிலைமை கட்டுக்குள் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மணிப்பூர் கலவரத்தில் ஆயுதம் ஏந்திய கலவரக்காரர்கள் திடீர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக காவல்துறை தரப்பு கூறியுள்ளது. உடனடியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை சுற்றி வளைத்த நிலையில் எந்த சேதமும் இன்றி உடனடியாக துப்பாக்கிச்சூடு தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் கலவரக்காரர்கள் ஆயுதத்தை கீழே போடாமல் தாக்குதல் நடத்தியதில் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டம் வரும் 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படும் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாஜகவின் மூத்த தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களிடம் பிரதமர் மோடி ஆலோசித்த பின்னர் மத்திய அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது, அமைச்சரவை மாற்றம் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், தெலுங்கானா மாநிலங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது குறித்தும் பிரதமர் பேச உள்ளது குறிப்பிடத்தக்கது. ₹20 லட்சம் கோடி ஊழல்களின் கூட்டம்தான் பீகார் கூட்டம் என எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடும் கடுமையாக விமர்சித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற கடந்த 23ஆம் தேதி பீகார் தலைநகர் பாட்னாவில் காங்கிரஸ் உள்ளிட்ட 16 எதிர்க்கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பிறகு முதல் முறையாக பீகார் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, 20 லட்சம் கோடி ஊழல்வாதிகளின் கூட்டமே பீகார் எதிர்க்கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் என கடுமையாக விமர்சித்துள்ளார். பாஜகவை திட்டமிட்டு கைவிட்ட நிதிஷ்குமார், அரசை மக்கள் நிச்சயம் தண்டிப்பார்கள் எனவும் அமித்ஷா கூறியுள்ளார். தேர்தலில் இலவச மின்சார திட்டம் அறிவிக்கப்படுவதால் மின்சார நிறுவனங்கள் 18 லட்சம் கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்.
தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டிகள். மாநில மற்றும் மக்களவைத் தேர்தல்களில் அரசியல் கட்சிகள் இலவச மின்சாரம், இலவச திட்டங்களை அறிவிப்பதால் மக்களுக்கு அதன் முக்கியத்துவம் தெரிவதில்லை எனவும் அவர் தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மக்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் அல்லது வேலைவாய்ப்பினை உருவாக்கித் தர வேண்டும் என்றும் நிதின் கட்கரி கருத்து தெரிவித்துள்ளார். ₹20 குறைவான விலையில் விற்பனை செய்யப்படும் பாக்கெட் லைட்டர்களை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு அதிரடியாக தடை விதித்துள்ளது. சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து சட்டப்பூர்வமாக அல்லது சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்படும் ஒருமுறை பயன்படுத்தும் வகையிலான பாக்கெட் லைட்டர்களை தடை செய்ய வேண்டும் என தீப்பெட்டி தொழிலாளர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள அரசாணைகள் ₹20 குறைவான விலையில் விற்பனை செய்யப்படும் பாக்கெட் லைட்டர்களின் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படுவதாகவும், அதே நேரத்தில் சிஐஎஃப் மதிப்பு ₹20 மேலாக இருந்தால் இறக்குமதி செய்வதற்கு தடை இல்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளது. குஜராத் மாநிலம் வதோராவில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழை முதல் மிக கனமழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ள நிலையில் குஜராத்தில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களும் வாங்க செல்ல முடியாமல் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வதோரா பகுதியில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. சாலைகளின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். அதேநேரம் சிறுவர்கள் தேங்கிய மழைநீரில் ஆட்டம் போட்டு விளையாடினர். பெங்களூரு மைசூர் இடையிலான விரைவு நெடுஞ்சாலைகள் இருசக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் செல்ல தடை விதிக்க நெடுஞ்சாலைத்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெங்களூரு மைசூர் இடையிலான விரைவு நெடுஞ்சாலைகள் பயணம் செய்வதன் மூலம் பெங்களூருவில் இருந்து மைசூருக்கு 90 நிமிடங்கள் சென்றுவிடலாம். இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல அனுமதிக்கப்படுகிறது. இந்த சாலையில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் சென்று வருவதால் இதுவரை 150 மேற்பட்டோர் விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தனர். எனவே இதனை தடுக்க அடுத்த மாத மத்தியில் இந்த சாலைகள் இருசக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் செல்ல தடை விதிப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹரியானா மாநிலத்தில் 3 கோடி ரூபாய் வசூலித்த போக்குவரத்து தலைமை காவலர் ஜன கைது செய்யப்பட்டுள்ளார். வாகன ஓட்டிகளை கண்காணித்து அபராதம் விதிக்குமாறு எஸ்பி அறிவுறுத்திய நிலையில் தலைமை காவலரின் வசூலில் சந்தேகம் ஏற்பட்டது. விசாரணையில் வசூலித்த சுமார் 3 கோடியே 23 லட்சம் ரூபாய் தனது சொந்த செலவுக்கு பயன்படுத்தியது தெரியவந்தது. அரசு இ செல்லானுக்கு பதிலாக போலி இ செல்லான் கொடுத்து வசூலிப்பதை அறிந்த போலீசார் மோசடியை காவலர் ஜனக்கை கைது செய்தனர். தமிழகத்தில் ராபிடோ செயலியை பிளே ஸ்டோரில் இருந்து நீக்கும்படி காவல்துறை பிறப்பித்த உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் தலைமையிலான அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது டெல்லியில் பைக் டாக்ஸிக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக கூறி அந்த உத்தரவு நகல் தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் தமிழகத்தில் பைக் டாக்ஸியை தொடர அமைக்கும் வகையில் காவல்துறை உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வழக்கு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். ஆதிதிராவிடர் நலவாரிய சமையல்காரருக்கு 6 ஆண்டுகளாக சம்பளம் வழங்காத சிறப்பு தாசில்தாருக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆதி திராவிடர் நலவாரியத்தில் சமையல்காரராக உள்ள தனக்கு 2017 முதல் உள்ள சம்பள பாக்கியை வழங்க ஆதி திராவிடர் நலத்துறைக்கு உத்தரவிட கோரி மூர்த்தி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் சம்பளத்தை வழங்க வேண்டும் என 2020 செப்டம்பரில் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை மூர்த்தி தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பட்டு தேவனாம் முன் விசாரணைக்கு வந்தபோது சம்பளம் வழங்கும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் ஓராண்டு காலம் சேலம் சிறப்பு தாசில்தாரே பணியாற்றியதை நீதிபதிகள் சுட்டம் காட்டினர். எனவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சிறப்பு தாசில்தார் ஜாகிர் உசேனுக்கு 6 சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு அளித்துள்ளார். நெல்லை சந்திப்பில் உள்ள ராம் சினிமாஸ் திரையரங்கில் உதயநிதி ஸ்டாலினுக்காக வைக்கப்பட்டு 100 கட் அவுட் கீழே விழுந்து விபத்தை ஏற்படுத்திவிடுமோ என ரசிகர்கள் அச்சமடைந்தனர். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவான மாமன்னன் திரைப்படம் தமிழகம் முழுவதும் வெளியான நிலையில் நெல்லை ராம் சினிமாஸ் திரையரங்கில் உதயநிதி ஸ்டாலினுக்காக வைக்கப்பட்ட 100 கட் அவுட் காற்றின் வேகம் காரணமாக கீழே விழுந்து விடுமோ என பொதுமக்கள் அச்சமடைந்தனர். மேலும் கட் அவுட் வைக்கப்படுவது குறித்து காவல்துறையிடம் அனுமதி பெறவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தால் காவல்துறையும் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருந்து 3 ஆண் சிங்கம் ஒன்றை நடிகர் சிவகார்த்திகேயன் தத்தெடுத்துள்ளார். வண்டலூர் பூங்காவில் 2000 மேற்பட்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் இங்குள்ள விலங்குகளை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் விலங்குகளை தத்தெடுக்கும் திட்டத்தையும் இப்பூங்கா நடைமுறைப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நடிகர் சிவகார்த்திகேயன் இப்பூங்காவில் இருந்து சேரு என்ற 3 ஆண் சிங்கத்தை 6 தத்தெடுத்துள்ளார். இதற்கு முன்பு சிவகார்த்திகேயன் யானை புலி போன்றவற்றை தத்தெடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் மிருதங்கம் நாதஸ்வர இசைக்கு ஏற்றாற்போல் தலையை அசைத்த குதிரையின் வீடியோ வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை காசிமேட்டில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் எழும்பூர் குதிரை படைகளில் இருந்து 4 வரவழைக்கப்பட்டன. அப்போது அங்கு ஒலித்துக் கொண்டிருந்த மிருதங்கம் நாதஸ்வரம் இசைக்கு ஏற்ப தலையை காட்டிய குதிரையை அங்கிருந்தவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தனர்.